வணக்கம் நண்பர்களே, இது எஸ்எஃப்சி ஃப்ரெண்ட்ஸ் டைம். நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். இப்போ நம்ம வந்து தொடர்ந்து அற்புதமான பதிவுகள்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு பார்த்திங்கன்னா, கனவுகளின் பலன். அதாவது கனவுல கற்பூரம் தீபம் வந்து எரிகிற மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ கால் போடுறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நமக்கு ஒரு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்மைல் ஃப்ரெண்ட் இன்ஃபோடைன்மெண்ட்னு, அது ஒரு லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கனவுகள் வந்து வருவது எல்லாத்துக்குமே வந்து எல்லோருடைய கனவுலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லைன்னா கனவுக்குள்ளே கனவுகள்லாம் வரும். ஸோ அப்படிப்பட்ட கனவுகள்லாம் இன்றைக்கி நம்ம ஒரு குறிப்பிட்ட அதை எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, கற்பூரம் அந்த தீபம் வந்து எரிகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்க இருக்கோம். கற்பூரம் பார்த்திங்கன்னா நல்லா பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்துட்டு கனவுல வந்துட்டு பிரகாசமாக எரியுது, அது போல் ஒரு தோற்றம் காட்டுதுன்னா வழக்குகள் சாட்சிகள் சொல்கிறதுக்கு போயிடுவாங்க. அதில் நான் வந்துட்டு சொத்து பிரச்சனைக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியாக போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நெருப்பு அந்த அக்னிகாரகன் கற்பூரத்தோடு சேர்ந்து பிரகாசிக்கும் போது நம்ம அந்த கனவுல அது இப்படி வரும் பொழுது நம்ம சாட்சி கையெழுத்து போடுறதுக்கோ இல்லை கந்து வெட்டிக்கு வாங்கியிருக்கவங்களுக்கும் கூட போய் நிற்கிறதோ இல்லைன்னா ஜாமீன் எடுக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் வாங்கும்போது வில்லங்கங்கள் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் இருக்க நம்ம சீர் செய்யணும் அப்படின்னு போயிட்டு மூணாவது மனுஷனாக போய் நிற்கிறதுக்கோ இந்த மாதிரியான பலன்கள் வந்துட்டு நடக்கும். போய் நின்றுட்டு அதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. அது எவ்வளோ தூரம் பிரகாசமாக எரியுதோ அந்தளவுக்கு வந்து பாசிட்டிவான பலன்களும், எவ்வளோ தூரம் ஸ்லோவாக எரியுதோ அந்தளவுக்கான நெகட்டிவ் பலனும் நம்ம வந்துட்டு ஜோதிட ரீதியாக சொல்லலாம். ஆக மொத்தம் கற்பூரம் எரியிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அவங்க போய் ஜாமீன் கையெழுத்து போடுவாங்க. அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் விற்கிற இடத்துல போய் முன்னோடியாக நின்று நாங்களும் இந்த சொத்து விற்கிற இடத்துல இருக்கோம் இல்லைன்னா சொத்து அளக்கிற இடத்துல பாவு பிரிவினை செய்கிற இடத்துல வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் சாச்சி இல்லைன்னா பணம் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு பக்கத்தில் போய் நான் போய் முன் நின்று வாங்கி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்குவாங்க அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக வந்துட்டு கனவுல வந்து இந்த பிரபஞ்சம் சொல்லப்படுது. ஓகே, நன்றி நேரலை. அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் நம்ம சந்திக்கலாம்.